Friends, in the video, we have binomial distribution mean and variance value and the probability So, binomial distribution, we have mean value NP and variance NPQ. Okay, so this value 8 to 6. So, this is the binomial distribution. இப்போ nr கட்டும் qr கட்டும் pr கட்டும் இது values எல்லாத்தையுமே நம்ம find பண்ண போறோம் okay so first என்னது np equal to 8 npq equal to 6 so இப்போ npq equal to 6 னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு np value தெரியுமா 8 னு so 8q equal to 6 so q ஓட value 6 by 8 னா 3 by 4 அப்படினு வந்துருமா so q ஓட value நமக்கு கிடைச்சிருச்சு so நமக்கு ஆல்ரெடி தெரியும் Q ஓட value தான் வந்து என்னன்னா 1 minus P. So P equal to 1 minus Q. இந்த 1 வந்து இந்த சைடு இந்த Q வந்து இந்த சைடு வந்து P வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் P ஓட value நம்ம கண்டுபிடிச்சிடலாமா ஸோ P ஓட value என்னன்னா 1 by Q. ஓகே ஸோ 1 Q ஓட value நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு ஸோ P ஓட value நமக்கு கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன NP NP equal to 8. ஸோ N value நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ P ஓட value 1 by 4 ஆ ஸோ இப்போ N equal to 32. So, multiply 32 ஆகுமா இதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ இந்த மூணு வேல்யூவும் இருக்கணும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா நமக்கு ஓகே ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட வேல்யூ 32 பியோட வேல்யூ 1 பை 4 அண்ட் கியூவோட வேல்யூ 3 பை 4 இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இப்போ என்ன கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது ஸோ நமக்கு அதை போட்டுகிட்டே இருக்க முடியாது கரெக்டாக ஸோ அதனால் டோட்டல் ப்ராபபிலிட்டியான 1ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ என்னது இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வரும் இப்போ இங்கே வந்து கிரேட்டர் தேன் இருந்துச்சுன்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு கண்டிஷன் வரும் ஓகே இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு இருக்கனால லெஸ் தென் மட்டும்தான் வரும் ஓகே இப்படி இருக்கும்போது என்னது 0வும் 1ம் இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2வும் இன்க்ளூட் ஆகும் பட் கொடுக்கல அதனால 0 1 மட்டும் ஸோ x ஈக்குவல் டு 0 x ஈக்குவல் டு 1 இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து 0 வேல்யூ 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்னென்னா இங்கே 0 இங்கே 0 இங்கே 0 ஸோ 32 வந்துருமா 32 மைனஸ் 0 32 அண்ட் இங்கே 0 அப்ளை பண்ணியாச்சு இங்கே அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்னது 1 எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த இதில் 1 சி 1 1 32 மைனஸ் 1 வந்து 31 இதெல்லாமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து சி டூ சி நாட் வேல்யூ வந்து 1 தான் ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு 32 போட்டாச்சா இங்கே வந்து ஷிஃப்ட் அமைக்கி இங்கே டிவைட் அமைக்குங்களேன் ஓகே நமக்கு சி தான் வேணும் ஸோ டிவைட் சி வந்துருச்சாங்க ஓகே இப்போ 0 ஸோ 0 இங்கே அமுக்கலாம் அமுக்குனா என்ன வேல்யூ வருது 1 தான் ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்துட்டு 1 ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னது எனிதிங் பவர் 0வும் வந்து 1 தான் ஸோ இந்த ரெண்டு வேல்யூ 1 ஆயிரும் இப்போ 3/4 பவர் 32 இது இருக்கும் நெக்ஸ்ட்டு இதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சியோட வேல்யூ இப்போ அதே மாதிரி வந்து 32 32 சி வேணுமா ஷிஃப்ட்டு டிவைடு இதுவே பிஆர் தான் இன்ட் அமுக்கணும் ஓகேவா ஓகே ஸோ 32 1 1 அப்போ எவ்வளோ வருது நமக்கு ஒரே வேல்யூ தான் வருது இப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் வரும் ஸோ 32 1 பை 4 இந்த வேல்யூ அப்படியே வந்துருச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நமக்கு 3/4 32 அண்ட் 3/4 31 இருக்கா ஸோ 3/4 31 நம்ம காமனாக எடுத்துக்கலாம் ஸோ காமனாக எடுத்தாச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குது 3/4 32 இருக்குது நம்ம 31 தான் காமனாக எடுத்திருக்கோம் ஸோ அப்போ ஒரு ஒரு வேல்யூ இருக்குமா 3/4 பவர் 1 இருக்கும் ஓகே ஸோ அதை தான் நம்ம எழுதியிருக்கோம் ப்ளஸ் 32 இந்த 1/4 ஆல்ரெடி இருந்தது இல்லையா இந்த 32 இந்த 1/4 அதுதான் இருக்குது ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு இது என்ன பண்ணியிருக்கோம்னா மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 32 இந்த 1/4 வந்து 32/4 ஸோ ரெண்டுமே காமன் நம்ம டைரெக்டாகவே ப்ளஸ் பண்ணலாம் ஸோ 35/4 அவ்வளோதான் ப்ராப்ளம் ஸோ இது அப்படியே எழுதியாச்சு இது ஓகே இதுதான் வந்து நம்ம கேட்டிருக்க ப்ராபபிலிட்டியோட ஆன்சர்